விஷயங்களுக்கு நம்ம பேசணும். இதுல நிறைய பேர் கூட இப்ப யோசிக்கலாம், சார் பொருளை பயன்படுத்தணுமா, நான் ஏன் பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது யோசிக்கலாம். ஏன்னா இங்க பொருளை பயன்படுத்த 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 அந்த 9 விதமான வருமானங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை தரம் டோட்டலாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக இந்த பொருளை பயன்படுத்துறது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும். ரைட். ரெண்டாவது, இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், சார் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் சார், நான் மத்தவங்கள்ட்ட போய் பேச மாட்டேன் சார், மத்தவங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே உள்ள வீடுகளை ஓடி போயிருவேன் சார் இப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம், எனக்கெல்லாம் ஷேர் பண்ணவே வராதுன்னு யோசிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம தேவையில்லாத விஷயங்களை பத்தி மத்தவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கண்ட ஒரு டிவி ப்ரோக்ராமா இருக்கலாம், ஒரு சினிமாவாக இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு புடவை எடுத்துன்னு இருக்கலாம், இல்ல புதுசா வந்து ஒரு கோல்டுல ஏதோ ஒரு ஆர்மெண்ட் வாங்குறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இதை பத்தி நம்ம போய் மற்றவங்கள்ட்ட பேசணுமா இல்லையாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும். நமக்கு அதுல பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ ஆனா நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப ஷேரிங்கிறது நம்ம பிறப்புல இருந்தே நமக்குள்ள வந்த ஒரு விஷயம். நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம எதை பத்தியுமே நம்ம யோசிக்க மாட்டோம். அப்ப இதுக்கு ஒரு வாழ்க்கை மாறணும் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. காரணம், மற்றவங்களை யாரும் நம்ம ஏமாத்த போறது இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது தான் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் நம்ம பேச போறோம். அப்ப இந்த அடிப்படை விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். இப்ப கௌதம் பாலிசர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பொருட்கள் அப்படிங்கிறது எல்லாருமே போய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல கடையில போயிட்டு பொருளை வாங்கிட்டு தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம போய் பொருளை வாங்கிட்டே இருந்தோம். நம்ம பொருள் வாங்கின கடைக்காரரு அவரு சின்ன பொட்டி கடை வச்சிருந்தாரு, நம்ம பொருளை போய் வாங்கிட்டே இருந்தோம். அவரு அந்த கடையை இன்னும் பெருசா டெவலப் பண்றாரு. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இந்த கடை இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் கடையா மாறிச்சு. நம்ம போய் பொருளை வாங்கிட்டே இருக்கும், 500 ஸ்கொயர் ஃபீட் கடை 1000 ஸ்கொயர் ஃபீட் கடையா மாறிச்சு. நம்ம பொருளை வாங்கிட்டே இருக்கும், 1000 ஸ்கொயர் ஃபீட் கடை அப்படிங்கிறது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கடையா மாறிச்சு. நம்ம பொருளை வாங்கிட்டே இருக்கும், அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆச்சு. நம்ம பொருளை வாங்கிட்டே இருக்கும், அவர் ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டா அதை மாத்தினாரு. நம்ம பொருளை வாங்கிட்டே இருக்கும், அவர் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டினார். நம்ம பொருளை வாங்கிட்டே இருக்கும், அவர் வீட்டுக்காரில் வீட்டு வாசல்ல பென்ஸ் கார் நின்றுச்சு. நம்ம பொருளை வாங்கிட்டே இருக்கும், அவர் பசங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சாரு, அவர் பெரிய பங்களா கட்டினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் பொருளை வாங்கி 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 மாசம் பட்ஜெட் போட்டு பட்ஜெட் போட்டு பட்ஜெட் போட்டு பொருளை வாங்கி நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம அதே இடத்துலதான் நம்ம இருக்கும், அதே இடத்துலதான் இருக்கும். இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் கீழே போயிட்டு இருக்கோம். பிகாஸ் விலைவாசி, இந்த விலைவாசி ஏற 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 நம்ம பட்ஜெட் கூடிக்கிட்டே வருது. அப்ப நம்ம வாழ்க்கை தரம் அங்க கூடல, வாழ்க்கை தரம் இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. வரக்கூடிய வருமானத்துல குடும்பம் நடத்த முடியாத நிலைதான் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னைக்கு சராசரியா இன்னைக்கு மாதம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு உங்க சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு குடும்பம் நடத்துறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் சின்ன விஷயம்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கடையை மாத்து, கடையை மாத்து. ஏதோ ஒரு கடையில யாரோ வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு, யாரோ ஒரு ஆள் பணக்காரன் ஆகிறதுக்கு ஏன் உங்க டைத்தையும் உங்க பணத்தையும் நீங்க வேஸ்ட் பண்றீங்க? அந்த நேரமும் அந்த அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்னைக்கு வெஸ்டேஜ் பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா, இந்த 9 விதமான வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க உங்க வாழ்க்கைய மாத்தி காட்டுறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்றவர் தான் மிஸ்டர் கௌதம் பாலி. அதனால இந்த 20 ஆண்டுகள்ல இன்னைக்கு ஒரு 25 லட்சம் பேர் இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலமாக ஒரு வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் வெஸ்டேஜ் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கம்பெனியாக இந்த 20 ஆண்டுகள்ல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்னைக்கு மாறி இருக்குதான். பிகாஸ் வெஸ்டேஜோட விஷன், ஒவ்வொருத்தர் அவங்க விரும்பத்தக்க பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த விஷன்ல இன்னி வரைக்கும் மாறல. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கையை வெஸ்டிஜ் மூலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பேர் நீங்க புதுசா வந்திருக்கலாம். இந்த ஜூம் லிங்க் கொடுத்து உங்களை இன்வைட் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க, பொருளை பயன்படுத்துங்க. டெஃபினட்டா ஒரு நாள் நீங்க கண் முழிக்கும் போது நீங்க ஒரு கோடீஸ்வரராக நீங்க மாறுவீங்க. தேங்க்யூ சோ மச். விஷ் ஆல் தி சக்சஸ் யூ வெல்த்.